மக்கள் எல்லாம் அழுவிடுங்க. இது கண்ணு போல யாரு இங்க இல்லடா, கருத்து சொல்ல அண்ணன் போல வேற யாரும் இல்லடா. கலை உலகத்துக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையிலும் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சிறந்த மனிதர், நல்ல நண்பர், பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர் அப்துல் கலாம் அவர்களின் சீடன் என்றே சொல்லலாம். பொதுநல சேவையில் தன்னை முன் முதன்மைப்படுத்தி கொண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்களுக்காக செயல்பட வேண்டும் எண்ணம் கொண்ட ஒரு நண்பர் தான் விவேக் அவர்கள். ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் வெளியூர்லேருந்து வந்தேன். இன்னொன்று உடல்நலம் சரியில்லைன்னும் போதே ஒரு சின்ன ஷாக்கு. ஆனால் இந்த மாதிரி அவன் விட்டு போயிடுவான்னு நினச்சும் பார்க்கல, நினைக்க முடியல. நான் விவேக் வீட்டுக்கு வந்து இரண்டாவது முறை வரேன். முதல் முறை அவர் மகன் இறக்கும் போது வந்தேன், இப்போ வரேன். வெரி பெயின்ஃபுல். ஒரு சகோதரன் இழந்த ஒரு துக்கம்தான் மனது. ஒரு மீளா துயர் இழந்த ஒரு குடும்பம். இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள், அவங்க வாழ்க்கை பயணம் அவருடைய எண்ணத்தில் நிச்சயமாக சிறக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் குடும்பத்தின் சார்பாகவும், தமிழக மக்களின் சார்பாகவும், கலை குடும்பத்தின் சார்பாகவும், திரை உலகத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் அங்காடித்தரும் சிந்து. என் உடல் சரியில்லை, ஆனால் இந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதரை, ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்லது கூட வராமல் இருந்துடலாம், ஆனால் ஒரு கெட்டதுக்கு வராமல் இருக்க முடியாது. நானும் அவர் கூட ஒரு நாலு படம் நடிச்சிருக்கேன். இந்த நாட்டில் ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் சோதனை வருதுன்னு தெரியல. தூங்கி எழுந்தோன்னு அந்த மெசேஜ் பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மாலை போய் போடுறேன், சிவரி இன்னும் நிக்கல எனக்கு கை. ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்தமோ ஒரு காமெடி பண்ணுமோ என்டர்டைன்மெண்ட் போற ஆர்டிஸ்ட் இவர் இல்ல. எல்லா காமெடியிலயும் ஒரு கருத்து வைப்பாரு. அவங்க ஃபேமிலி மட்டும் அவர் இழக்கல, ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரியே அவர் இழந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வருவாங்களா என்னன்னு தெரியாது. யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனே ஹெல்ப் பண்ணாரு. எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நான் கேன்சர்ல இருக்கும் போது கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய விழிப்புணர்ச்சி கொடுப்பாரு. இப்போ லாஸ்டா கூட விழிப்புணர்ச்சி கொடுத்தாரு. நேற்று ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அவர் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவார் சொல்லி நாங்கள் எல்லோரும் பாபா கிட்டலாம் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும், வேற எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய மனிதர், அவர் இழந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு.